இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அம்மாவின் விருந்தில் பார்க்க போகிறது கேரட் பட்டாணி வறுவல். இதுக்கு கேரட்டை வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப மொத்தமாக அறியக்கூடாது, கொஞ்சம் மெலிசாகவே அரிஞ்சுக்கலாம். இப்போ வேக வச்ச பட்டாணி எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ் பட்டாணி. இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு பொரியணும், நல்லா பொரிஞ்சணும். நம்ம ஸ்லைஸ் அரிஞ்சு வச்சுருக்க அந்த கேரட்டை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட்டை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தக்காளி, சின்ன தக்காளி, அதை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, அதையும் கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. பூண்டு 1 5 பல், அதையும் தட்டி அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 சோம்புத்தூள், 1 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பட்டாணியை வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சனால இப்போ உடனே நம்ம சேர்க்கக்கூடாது, ஏன்னா கேரட் வந்து கொஞ்சம் நல்லா வேகணும். 1/2 குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துருக்கோம். அதில் கேரட் வந்து 1/2 குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த பட்டாணி, வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் இந்த வேக வச்ச பட்டாணி இருக்கவும் நாங்கள் சேர்த்தோம். அப்படி நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக கேரட் போடும்போதே போட்டுடலாம். அப்படி காஞ்ச பட்டாணி இருக்கிறவங்க கூட நீங்கள் 1 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கேரட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்டானால் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அந்த கலர் சேஞ்ச் ஆகிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், கேரட் பட்டாணி வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.